அதான் பேசினார் பேசின வசனம் அப்படியே பேசுறேன். எதிரி 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 மனசுல வந்தவனா உடனே ஒரு வசனத்தை நீ அறிக்கணும். என்ன வசனம் சொல்லுங்க? ஓ, இயேசுவோட நீ நீதிமன்றங்களா? அவர் பேசிட்டார்ல ஒரு வசனம், அப்ப நீ பேசு. எதிரிகளை குறித்த பயம் வரும்போது நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டிய வசனம் இது. எது சொல்லுங்க? ஒரு மயிரும் கீழே விழாது. எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயிரமும் வாய்க்காலே போகும். ஒரு மயிரும் கீழே விழாது. உலகம் மறக்கட்டும், மறக்கட்டும். ஆமென். பாட்டு நான் பாம்பேல ஒரு விஷயம் வாசித்தேன், ரொம்ப தொட்டுச்சு. விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ, விபச்சாரம் செய்த ஒரு ஸ்திரீ அப்படின்னு நல்லா வாசிச்சா அப்படின்னாரு. விபச்சாரம் செய்த ஸ்திரீ அப்படின்னு வாசித்தேன், கர்த்தர் சொன்னார் விபச்சாரம் செய்த ஸ்திரீல கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்திரீ அப்படின்னு என்ன சொல்ல வரீங்க? இவளை கண்டுபிடிச்சிட்டாங்க, அவங்க எல்லாம் கண்டுபிடிக்கலன்னு ஐயத்துக்கு. விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்திரீ, விபச்சாரம் செய்த ஸ்திரீ இல்ல, கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்திரீ. இந்த உலகம் உன்னை கண்டுபிடிக்க உன கண்டுபிடிக்காது. விபச்சாரம் எத்தனை பேர் சென்ட் செய்யணும்? குறைந்தபட்சம் ரெண்டு பேர் தேவை. ஆனா ஒரே ஒரு பொண்ணை மட்டும் தூக்கிட்டு வராங்க. இதனால தனியா அபச்சாரம் பண்ணுச்சு. எப்படி அபச்சாரம் பண்ணுச்சு? கூட இருந்தான அவனை விட்டுட்டோம். அப்ப எஸ்கேப் ஆயிட்டா எஸ்கேப் ஆயிடலாமா? புரியல. இந்த உலக கர்த்தம் இதுதான் வேர்ல்டு. விபச்சாரம் செய்த ஸ்திரீ அல்ல, விபச்சாரத்தில் அவரை அவரை நாங்க விட்டுட்டோம். இதுதான் உலகத்தோட ஜட்ஜ்மெண்ட். கர்த்தர் சொன்னாரு எரியலாம், நீங்க யாராச்சும் தப்ப நாம வந்து எரியலாம். கல் எரிய வந்தவர்கள் காயமாகி போனார்கள். கல் எரிய வந்தவர்கள் காயமாகி போனார்கள். என் அன்புக்குரியவர்களே, உலகத்தை ஒரு லெவலுக்கு மேல மதிக்காதீங்க. அது அளவுக்கு மீறி மதிக்கிறதுனாலதான் உங்களை போட்டு அதை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும். உங்களுடைய அதான் லாஸ்ட் பெஞ்ச் சைக்காலஜி. திஸ் இஸ் வாட் லாஸ்ட் பெஞ்ச் சைக்காலஜி. தப்பு பண்ணா என்ன? இந்த ப்ளூ வேல் வந்து மேஜர் திங் ஒன்று த்ரெட்டன் பண்றது. முதல் பெஞ்சில் இருக்கவனை கூப்பிட்டு நீ வெளியே நின்றா அவன் வாத்தியார் சொன்னா அவனுக்கு வெளியே நிற்கிறது ஐயோ உயிரே போயிடும். இவங்க என்ன சூசைட் வரைக்கும் போறாங்க. ஆனால் லாஸ்ட் பெஞ்சில் வெளியே பேர் சொன்னா ரொம்ப குட் மார்னிங் சார் அப்படின்னு. இங்கே நிற்கவா ஸ்கூலுக்கு வெளியே நிற்கவா சார்னா காடை கொடுத்துட்டே இருக்கணும். உலகம் எல்லாம் மறக்குதையா? நீங்க லாஸ்ட் பெஞ்ச் சைக்காலஜில இருந்தீங்கன்னா சந்தோஷமா இருப்பீங்க. கையை தட்டி கொடுத்த அவருக்கு. அதாவது அவங்க எல்லாம் மேல வந்துடுறாங்க, இவங்க எல்லாம் பாதியில சூசைட் பண்ணி செத்துறாங்க. அதான் சொன்னாப்ல பில் கேட்ஸ், நான் ஃபெயில் ஆயிட்டேன் ஆனா பாஸ் ஆனவனே எனக்கு இல்ல வளவாத்துக்கு இருக்கான்றாரு. லூக்கா 16:15 அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவறுப்பாய் இருக்கிறது. மனுஷருக்குள்ளே மேன்மையாய் எண்ணப்படுவது தேவனுக்கு அருவறுப்பாய் இருக்கிறது. தொடர்ந்து வசனம். நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள். பலவந்தமாய் அப்படின்றது இன்னொரு நாள் பேசுவோம். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் திங். பலவந்தமா எப்படி உள்ள வராங்க அப்படின்னு. சரி ஓகே, மனுஷருக்குள்ளே இந்த பலவந்தம் நீங்க அப்படியே வந்து அங்க போயிடக்கூடாது. நான் சமீபத்தில் ஒரு வசனம் வாசித்தேன், நானே கொஞ்சம் மிரண்டுட்டேன். என்னடா அது கிருபைக்கு எதிரான வசனம் மாதிரி பவுல் பேசுறாருன்னு. அது எங்கன்னா பிலிப்பியர் 3:10 அவர் பேசும்போது அப்படியே ஒரு பெரிய இந்த காலத்து பெந்தகோஸ்தே ஆள் மாதிரி பேசுறாப்புல. நான் எப்படி ஆகிலும் ஓ ராபா காபா ராபா பாபா அப்படின்னு ஒரு குரூப் இருக்காங்கல்ல, இதெல்லாம் கிரேஸ்ல வந்து விட்டுட்டு ரெஸ்ட்டுக்குள்ளே வரீங்க நீங்கள்.
ஏன்னா எல்லாம் பவர் செய்யறாரு. நீங்க ஸ்டேரிங் அவர் கையில கொடுக்குறீங்க. ஸ்டேரிங் கையில இருக்க வரைக்கும் நீங்க ரோட பாத்துட்டு தான் இருக்கணும். ஸ்டேரிங் அவர் கைக்கு வரும்போது நீங்க ஃப்ரீயா ரெஸ்ட் எடுறீங்க. அவர் எங்க கொண்டு போறாரோ அங்க உங்களை கொண்டு ஃப்ரீயா இருக்கணும். இந்த உலகத்திலே ரடர், அதாவது என்னது, சுக்கான் இல்லாத கப்பல். எந்த கப்பல் தெரியுமா? நோவா கப்பல். நோவா கப்பல் எல்லாம் இருந்துச்சு, என்ன இல்லை, சுக்கான் இல்லை. ஏன்னா நோவா கேப்டனே இல்லை, கேப்டன் அவரு. நீங்க நோவா பிள்ளைகளை வந்தோட நீங்க வேகமா ஓட்டக்கூடாது, லெப்ட்ல போமா ரைட்ல, ஸ்டேரிங்கே கிடையாது. ஸ்டேரிங் இல்லாத கார் பார்த்துருக்கீங்களா? அதுதான் நோவா பிள்ளை. அவர் காத்த வச்சு அதை நகட்டுறாரு. ஏன்னா ஸ்டேரிங்க வச்சா நோவா அடிக்கடி வந்து முன்னாடி நின்று டைட்டானிக் பட ஹீரோ மாதிரி, இது கேப்டன் மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்ப. அதனால உன்னை ஃப்ரீ ஆக்குறதுக்கு ஸ்டேரிங்கே இல்லாம உனக்கு தரேன். அப்ப என்ன செஞ்சிருவே, ஃப்ரீ ஆயிடுவேன். ஸ்டேரிங் தானே ப்ராப்ளம். ஸோ நோவா பிள்ளைக்குள்ள எல்லாம் ரெஸ்ட்ல இருந்தான். யாமேனு சொல்லுங்க. ஏன்னா தேவன் அந்த பிள்ளையை நடத்தினார். அப்படித்தான் கிருபை ரெஸ்ட தருது. சில வசனங்களை நம்ம வாசிக்கும் போது எப்படி ஆகிலும் அப்படின்ன உடனே ஏதோ உபவாசத்தை போட்டு 72 மணி நேரம், 72 மணி நேரத்தில் இது வரைக்கும் ஒன்னையுமே நீ என்ன செய்யல. ஆமா, எதிரிகளுக்குள்ள எதிரி எதிரி எதிரின்னு பேசாத, ஒரு மயிரும் கீழே விழாதுனாரு. நான் சொல்லல, ஏசு நான் வசனத்தான் பேசுறேன். நான் வசனத்தை மாத்தி பேச மாட்டேன். அதனால் பேசினார் பேசின வசனம் அப்படியே பேசுறேன். எதிரி 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 மனசில் வந்தோன்னா உடனே ஒரு வசனத்தை நீ அறிக்கணும். என்ன வசனம் சொல்லுங்க? ஓ, இயேசுவோட நீ நீதிமன்றங்களா? அவர் பேசிட்டார்ல ஒரு வசனம், அப்போ நீ பேசு. எதிரி 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 நீ ஞாபகம் வந்தோன்னா ஒரு வசனத்தை நீ அறிக்கணும். என்ன வசனம்? ஒரு மயிருங்கிலோட, ஒரு மயிருங்கிலோட.